வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு தொப்பியை குறைக்கிறதுக்கு குடிக்க வேண்டிய பானங்கள் என்னென்னு சொல்லித்தர போறேன். நான் சொல்லித்தர பானங்கள்ல நீங்கள் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து 3 வாரங்கள் குடித்து வந்தால் கண்டிப்பாக தொப்பை குறையும். ஆனால் இதை சரியான நேரம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும். 3 வாரங்களும் சரியான நேரத்தில் குடித்து வந்தால் கண்டிப்பாக தொப்பை குறையும். இந்த தொப்பை குறைவதற்கான பானங்கள் நமது முன்னோர்கள் முன்னரே சொல்லிவிட்டு சென்றவைதான். அதனால் இவை பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியவை அல்ல. எனவே தாங்கள் நான் சொல்லும் ஏதாவது ஒரு பானத்தை கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் தொப்பை குறையும். சரி நேயர்களே, நாம் இனி குடிக்க வேண்டிய பானங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பூண்டு பால், 4 அல்லது 5 பூண்டு பற்களை 1 டம்ளர் பாலில் போட்டு பாதியாக சுண்டும் வரை கொதிக்க வச்சு இறக்கி கொள்ளுங்க. இறக்கியதும் பாலுடன் பூண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டு வரும்போது பூண்டு உடலுள்ள தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றி உங்கள் கனவை நினைவாக்க உதவி செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. மற்றும் மாட்டுப்பால், தினமும் மாட்டுப்பாலில் தேன் கலந்து குடித்து வந்தாலும் உடல் எடை குறையும். மற்றும் சூப், தினமும் இரவில் காய்கறிகளால் செய்யப்பட்ட சூப்களை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வாறான காய்கறி சூப்புகளை இரவில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. இந்த சூப்பை 4-5 வாரங்கள் குடித்து வர கண்டிப்பாக உடல் எடை குறையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் அதிகாலை எழுந்தவுடன் இளம் சுடுதண்ணீரில் சிறிதளவு தேன் சேர்த்து குடித்து வரவும் தொப்பை குறையும். என்ன நேயர்களே, இந்த 4 பானங்களும் பயனுள்ளவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவை நமது முன்னோர்களால் முற்காலத்திலே சொல்லப்பட்டவை. இதில் எந்தவித பக்க விளைவும் மற்றவை. தற்காலத்தில் உடல் எடையை குறைப்பதற்கென நம் இளைஞர் யுவதிகள் பெரியவர்கள் என தவறான பாதைகளை தெரிவு செய்து செல்கிறார்கள். ஆனால் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஆரோக்கியமான சித்த வைத்திய மருத்துவங்கள் தான் இவை. இவற்றை நீங்களும் கடைபிடித்து நன்மை பெற வேண்டும் என்பதே என்னால் ஆசை. மீண்டும் ஒரு நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி.